பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது தலைகள் பற்றி பார்க்க போகிறோம் சென்ற வகுப்பில் நம்ம ஆசைனா என்னென்னு பார்த்தோம் சீர்னா பார்த்தோம் இந்த வகுப்பில் தலை பற்றி பார்க்க போகிறோம் யாப்பிள் கிணத்துல தலை அப்படின்னு பார்க்கும்போது தலையினுடைய வகைகள் மொத்தம் ஏழு வகைப்படுங்க சரி ஏழு வகை என்னன்ட்டு நம்ம எளிமையாக பார்க்கலாம் ஏழு வகை முதல் என்னன்னு சொல்லிடலாம் நேரொன்றாசிரிய தலை நிறையொன்றாசிரியத்தலை வெண்சீர் வெண்சீர்வண்டலை களித்தலை ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை இருக்கட்டும்ங்க இப்போ பாருங்கள் இதில் முதல் தலை நேரொன்று ஆசிரிய தலை நேர் ஒன்று ஆசிரிய தலை சரிங்க அது நம்ம சொல்லும்பொழுது அதுலேயே எப்படி வந்து நம்ம அசை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் இன்னொரு விளக்கமாக நம்ம பார்ப்போம் வாங்க இப்போ பாருங்கள் அதாவது ஒரு ரெண்டு சொற்கள் சரிங்களா இந்த ரெண்டு சொற்கள் உதாரணத்துக்கு இப்போ யாதும் ஊரே அப்படின்னு வச்சுக்கோ இந்த யாதும் அப்படிங்கிறது நின்ற சீர் ஊரே அப்படிங்கிறது வரும் சீர் நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க நின்ற சீர் வரும் சீர் இப்போ பாருங்க இந்த பிளஸுக்கு முன்னாடி இருக்கிறது நின்ற சீர் இந்த கூட்டலுக்கு அடுத்து வர்றது வரும் சீர் இந்த நின்ற சீரனுடைய கடைசி அசையும் வரும் சீரினுடைய முதல் அசையும் தான் நம்ம பார்க்கணும் இந்த அசைக்கு இதுக்கு முன்னாடி நேர் இருக்கலாம் நிறைய இருக்கலாம் அதே மாதிரி இதை தொடர்ந்து நேர் இருக்கலாம் நிறைய இருக்கலாம் அது நம்ம கணக்கு இந்த ரெண்டும் தான் நமக்கு கணக்கு இப்போ புணர்ச்சியில் நம்ம பார்க்கணும்ல நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வரும் மொழியின் முதல் எழுத்துன்னு பார்க்குறோம்ல அதே போல் தான் இதில் நின்ற சீர்னு சொல்கிறோம் இந்த நின்ற சீரனுடைய கடைசியும் வரும் சீரனுடைய முதலும் பார்க்கணும் சரிங்க அப்போ இந்த நின்ற சீரனுடைய கடைசி நேரில் முடிந்து வரும் சீரனுடைய முதல் நேர்லேயே தொடங்க வேண்டும் இரண்டு அசைகள் கொண்டதாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதை தான் நேரொன்று ஆசிரியர் தலைன்னு சொல்கிறோம் இன்னொரு முறை சொல்கிறோம் பாருங்கள் அதாவது ஈரசை வர வேண்டும் ஈரசை வரணும் நின்ற சீரில் ஈரசை இருந்து அந்த ஈரசையில் கடைசி அசை நேரில் முடியணும் வரும் சீரனுடைய முதல் அசை நேரில் தொடங்கணும் இப்படி இருந்தால் அதுதான் நேர் ஒன்று ஆசிரியர் தலைன்னு சொல்கிறேங்க இப்போ ஈரசை வந்து நேரில் முடிஞ்சதுன்னா அது என்னவாக இருக்கும் ஒன்று தேமாவாக இருக்கணும் அல்லது புளிமாவாக இருக்கணும் நான் இங்கே உதாரணத்துக்காக நேர் நேர்னு போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இது நிறை நேர்னு கூட இருக்கலாம் நிறை நேர்னு கூட இருக்கலாம் நேர் நேர்னு தான் இருக்கணும்னு இல்லை நிறை நேர்னு கூட இருக்கலாம் ஆனால் ரெண்டு அசையில் கடைசியில் நமக்கு நேரில் முடியணும் ரெண்டு அசை வந்து நேர்னு முடிஞ்சால் தேமாவாக இருக்கலாம் அல்லது புளிமாவாக இருக்கலாம் சரிங்க அப்படின்னா அதனுடைய வாய்ப்பாடு மாமுன் நேர் அதாவது நேர் நேர் தேமா மா முன்னாடி எது வந்திருக்கு நேர் வந்திருக்கு இப்படி வந்தால் இதுதான் நேரொன்று ஆசிரியர் தலைன்னு சொல்கிறாங்க மாமுன் நேர் வந்தால் நேரொன்று ஆசிரியர் தலைன்னு சொல்கிறேன் சரிங்க அடுத்த தலைக்கு போவோம் இரண்டாவதாக இருக்கிறது நிறை ஒன்று ஆசிரியர் தலை இதுக்கு அப்படியே எதிர்ப்பதமாக இருக்கணும் எதிராக இருக்கணும் அதாவது எது ஆப்போசிட்டாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இதில் என்ன ஓட்டுருந்தா இதுவும் இரண்டு அசை தான் வர வேண்டும் இதுவும் இரண்டு அசைதான் வர வேண்டும் இதில் ஆனால் என்னென்னா நிறைன்னு முடியணும் நிறைனே ஆரம்பிக்கணும் அதாவது நின்ற சீரில் கடைசியில் நிறைனு முடியணும் வரும் சீரனுடைய முதலில் நிறைனு ஆரம்பிக்கணும் ரெண்டு அசை வந்து நிறைனு முடிஞ்சால் என்ன வாய்ப்பாடாக இருக்கலாம் ஒன்று கூவிலமாக இருக்கலாம் இன்னொன்று கருவிலமாக இருக்கலாம் ஆக மொத்தம் விலம்னு முடியணும் சரிங்களா விலம்னு முடிஞ்சு அடுத்து என்னன்னு தொடங்கணும்னா நிறைனு தொடங்கணும் இப்படி தொடங்குச்சுன்னா அதுக்கு நிறைவுன்ற ஆசிரியர் தலைன்னு பேர் சரி இப்போ நம்ம இதற்கு உதாரணம் பார்த்தா நமக்கு தெரியும் இப்போ பாருங்க உதாரணம் பாருங்க இதில் பாருங்க யாதும் இது வந்து நின்ற சீர் சரிங்களா ஊரே அப்படிங்கிறது வரும் சீர் சரிங்க நின்ற சீரில் கடைசியில் பாருங்கள் நேர்னு முடியுதுங்களா வரும் சீருனுடைய முதல் என்னென்ன ஆரம்பிக்குது நேர்னே ஆரம்பிக்குது இந்த பக்கம் என்ன இருக்குது இந்த பக்கம் என்ன இருக்குதுங்க தேவையில்லை இதனுடைய கடைசியும் இதனுடைய முதலும் பாருங்கள் ரெண்டுமே இது நேரில் முடிஞ்சு நேரில் தொடங்கியிருக்கு ரெண்டு அசை வந்திருக்கு இன்னொரு விஷயம் இந்த பக்கம் மூன்று அசை கூட இருக்கலாம் இங்கே முடியறது தான் பார்க்கணும் இங்கே வந்து ரெண்டு அசை இருக்குது நேரில் முடிஞ்சிருக்கு நேரில் தொடங்கியிருக்கு இது போல் வந்தால் இது வந்து என்ன நேர் நேர்னாகும் போதுன்னா தேமா இப்போ மாமூன் நேர் இந்த போல் வந்தால் இதுதான் நேர் ஒன்று ஆசிரியர் தலைன்னு சொல்கிறாங்க அடுத்தது பாருங்கள் உற்றுழி உதவியும் முருபொருள் கொடுத்தும் பிற்றநிலை முடியாது கற்றல் நன்றே அப்படின்னு புறநானூறு சொல்லுது அதில் பாருங்கள் உற்றுழின்னு பிரிச்சுருக்கோம் கடைசியில் எப்படி முடியுதுங்க இரண்டு குரில் வந்தால் நம்ம என்னென்னு சொன்னோம் நிறையசைன்னு சொன்னோம் நிறையில் முடியுதுங்களா இங்கே பாருங்கள் நே நிறையனே ஆரம்பிக்குது ரெண்டு அசை வந்திருக்கு நிறையில் முடிஞ்சு நிறையிலே ஆரம்பிக்கிது இப்படி வந்தால் இது நிறை ஒன்று ஆசிரிய தலை இரண்டு அசை வந்து நேரில் முடிந்து நேரிலேயே தொடங்கினால் அது நேரொன்று ஆசிரிய தலை இரண்டு அசை வந்து நிறையில் முடிந்து நிறையன்றே தொடங்கினால் அது ஆசிரியர் தலை சரிங்களா இப்போ நேரொன்றாசிரிய தலை நிறையொன்றாசிரியர் தலை பார்த்தோம் அடுத்து பார்த்திங்கன்னா மூன்றாவது வாங்க இயற்சியர் வெண்டலை இந்த மேலே இருக்கிற நேரொன்றாசிரியர் தலையும் நிறையொன்றாசிரியர் தலையும் நீங்கள் தெளிவாக நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இயற்சியர் வெண்டலை மிக மிக எளிமை ஒன்றுமே இல்லை இதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் அதுதான் வந்து இயற்கீர் வெண்டலை இது பாருங்கள் இதுலேயும் இரண்டு அசை தான் இதுலேயும் இரண்டு தான் நேரில் முடிஞ்சிருக்கு ஆனால் என்னன்னு பாருங்கள் ஆரம்பிச்சிருக்கு நிறைன்னு ஆரம்பிச்சிருக்கு அதே போகிற பாருங்கள் நிறைன்னு முடிஞ்சிருக்கு என்னான்னு ஆரம்பிச்சிருக்கு நேர்னு ஆரம்பிச்சிருக்கு இது போல் ஆரம்பித்தால் இது என்னென்னு சொல்கிறேன்னா இயற்சீர் வெண்டலை இங்கே பாருங்கள் மாமுன் நேர் வந்தால் நேரொன்றாசிரியத்தலை விலமுன் நிறை வந்தால் நிறையொன்றாசிரியத்தலை இது அப்படியே மாற்றி போடுங்க மாமுன் நிறை என்றும் விலமுன் நேர் என்றும் ஆரம்பித்தால் அது இயற்கீர் வெண்டலை இப்போ மூன்று தலையும் நம்ம பார்த்துருக்கோம் இந்த மூன்று தலைக்கும் உள்ள ஒற்றுமை என்னென்னா இந்த மூன்று தலையுமே இரண்டு அசைகள் தான் வரும் ரெண்டு அசைகள் தான் வரும் அதாவது வாய்ப்பாடுன்னு பார்த்தா தேமா புளிமா கருவிலம் கூவிலம் அந்த நான்கு தான் வரணும் அதாவது விளைச்சீர் வரலாம் மாச்சீர் வரலாம் இது இந்த மூன்று தலைக்கும் வரக்கூடியது சரிங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெண்சீர் வெண்டலை இனிமேல் பார்க்க போகிறது எல்லாமே நம்ம மூன்று அசைகள் வரும் இதற்கு முன்பு பார்த்ததெல்லாம் இரண்டு அசைகள் இனி பார்க்க போறதெல்லாம் மூன்று அசைகள் வரணும் இப்போ வெண் சீர் வெண்டலை பார்ப்போம் இங்கே பாருங்க நேர் 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 நான் உதாரணத்துக்காக இப்படி எழுதியிருக்கேன் ஆக மொத்தம் நமக்கு சீர் வரணும் மூவசிச்சீரில் நேர்னு முடியும் அப்போ எப்படி இருக்கலாம் நேர் நேர் நேராக இருக்கலாம் நிறை நிறை நேராக இருக்கலாம் நேர் நிறை நேராக இருக்கலாம் நிறைநேர் நேராக இருக்கலாம் அதாவது தேமாங்காய் புளிமாங்காய் கருவிலங்காய் கூவிலங்காய் இந்த காய்ச்சீர் நான்குல எது வேணால் வரலாம் நான்கு காய்ச்சீரில் ஏதேனும் ஒன்று வரலாம் ஆனால் என்னன்னா காயின்னு முடியணும் அதாவது நேர் மூன்று அசை வந்து நேர் நின்று முடிந்தால் என்னவாக தான் இருக்கும் அது காய்ச்சீராக தான் இருக்கும் அப்போ அது தேமாங்காய் புளிமாங்காய் கருவிலங்காய் கூவிலங்காய் எது வேணால் இருக்கலாம் ஆக நேரில் முடிந்து நேரென்றே தொடங்கினால் அது வெண் சீர் வெண்டலை நேரென்று மூவசிச்சீர் முடிந்தால் என்ன வாய்ப்பாடாக இருக்கும் தேமாங்காய் புளிமாங்காய் கருவிலங்காய் குவிலங்காயாக தான் இருக்கணும் அப்போ வந்து காய் முன் நேர் வந்தால் வெண் சீர் வெண்டலை சரிங்களா அடுத்து பாருங்கள் கழித்தலை பார்க்க போகிறோம் வெண்சீர் வெண்டலே அப்படியே ஆப்போசிட்டாக போட்டால் கழித்தலை அதுதான் வெண்சீர் விகர்ப்பம் விடும் வெண்தலையாம் என்று யாப்பு சொல்லும் இப்போ பாருங்கள் நேர் 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 அதே தான் இங்கே வந்ததும் அதே தான் தேமாங்காய் புளிமாங்காய் கருவிலங்காய் கூவிலங்காய் விலங்காய் எதாவது வேணால் இருக்கலாம் மூவசிச்சீர் வந்து காயில் முடியணும் இப்படி காயில் முடிஞ்சு நிறைன்னு தொடங்கணும் அப்படி வந்தால் அது கழித்தலை இதுவும் இதுவும் ஆப்போசிட் பாருங்கள் காயின்னு முடிஞ்சு நேர்னு தொடங்கினா வெண்சீர் வெண்டலை காயின்னு முடிஞ்சு நிறைன்னு தொடங்கினா கழித்தலை சரிங்களா இது தெரிஞ்சா இது அப்படியே மாத்தி போட வேண்டியதான் அடுத்தது வாங்க ஒன்றிய வஞ்சித்தலை இது பாருங்க ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை இரண்டும் கனி என்று தான் முடிய வேண்டும் அப்ப இது ரெண்டுக்கு என்ன வாய்ப்பாடு வரலாம் தேமாங்கனி கருவிலங்கனி கூவிலங்கனி புளிமாங்கனி இந்த மாதிரி வரலாம் இது பாருங்க நேர் நிறை நான் இங்கே உதாரணத்துக்கு தேமாங்கனின்னு எழுதியிருக்கேன் இது புளிமாங்கனியாக இருக்கலாம் கருவிலங்கனியாக இருக்கலாம் கூவிலங்கனியாக கூட இருக்கலாம் அப்போ நிறைன்னு முடிந்து நிறையென்றே தொடங்க வேண்டும் மூன்று அசை வந்து நிறைனு முடிந்து நிறையென்றே தொடங்க வேண்டும் மூன்று அசை வந்து நிறைன்னு முடிஞ்சால் அது என்னவாக தான் இருக்கும் கனியாக தான் இருக்கும் அதனால தான் கனி முன் நிறைன்னு எழுதியிருக்கும் இதுக்கு பேர் ஒன்றிய வஞ்சித்தலைய ஒன்றுதல் ஒரே அசைவாதம் ஒன்றுதல்னு சொல்கிறோம் ஒன்றிய வஞ்சித்தலை இது தெரிஞ்சதுன்னா அடுத்தது பாருங்கள் அப்படியே ஆப்போசிட் ஒன்றுமே இல்லை அதே மாதிரி தான் இங்கே இந்த எந்த மாற்றமும் இல்லை நின்ற சீரில் எந்த மாற்றமும் இல்லை வரும் சீர் முதல் வந்து என்னவா மாறி இருக்கு பாருங்கள் நேர்னு வந்திருக்கும் நிறைனு முடிந்து நேர்னே தொடங்கியிருக்கணும் இந்த மாதிரி தொடங்குச்சுன்னா அது ஒன்றாத வஞ்சித்தலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ பாருங்கள் மறுபடியும் ஒரு முறை நம்ம பார்ப்போம் இந்த ஏழு தலைகளில் முதல் மூன்று தலைகளும் இரண்டு அசை வர வேண்டும் அதாவது மாச்சீர் விளைச்சீர் வர வேண்டும் நேரொன்றாசிரிய தலை நிறையொன்றாசிரியத்தலை இயச்சீர் வண்டலை இந்த மூன்று தலைகளுக்கும் ஈர இரண்டு அசை வரணும் அதாவது மாச்சீர் விளைச்சீர் இது வரலாம் அடுத்து வாங்க நாலாவது ஐந்தாவதாக இருக்குது பாருங்கள் அந்த வெண் இனிமேல் அதாவது நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த நாலுமே சீர்கள் தான் காய்னு முடியணும் கனினு முடியணும் சீர்கள் தான் அதில் நாலும் அஞ்சாவதாக இருக்கக்கூடிய வெண்சீர் வெண்டலையும் கழித்தலையும் பார்த்தீங்கன்னா காய்னு முடியணும் சரிங்களா அடுத்து ரெண்டு இருக்கிற ஒன்றிய வஞ்சித்தலையும் ஒன்றாத வஞ்சித்தலையும் கனி என்று முடிய வேண்டும் அப்போ காய் என்று முடிவது எது வெண் சீர் வெண்டலையும் கழித்தலையும் கனி என்று முடிவது எது ஒன்றிய வஞ்சித்தலையும் ஒன்றாத வஞ்சித்தலையும் சரிங்களா மீண்டு வாங்க நேரொன்றாசிரியர் தலைனா இரண்டு ஆசை தான் வரணும் இரண்டு அசை வந்து நேரில் முடிஞ்சு நேரில் தொடங்குனா நேரொன்று ஆசிரியர் தலை அதே போல் இரண்டு அசை வந்து நிறையில் முடிஞ்சு நிறையனு தொடங்குனா ஆசிரியத்தலை இயச்சீர் வெண்டலை பார்த்தீங்கன்னா நேரொன்றாசிரியத்தலம் ஆசிரியத்தலும் அப்படியே மாற்றி போட்டால் அது இயச்சீர் வெண்டலை ஆகிடும் நீங்கள் பாருங்கள் இரண்டு அசை வந்து நேரில் முடிஞ்சு நிறையனு தொடங்கணும் நிறையனு முடிஞ்சால் நேரில் தொடங்கணும் மாறி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது இயச்சீர் வெண்டலை ஸோ இந்த மூன்று தலைக்கு என்ன ஊற்றுமுன்னா மூன்று தலைகளுமே இரண்டு அசைகளால் தான் வரணும் சரிங்களா அடுத்து வரக்கூடிய நாலு அஞ்சு ஆறு ஏழு எல்லாமே மூவோசிச்சியர் அதில் வெண்சீர் வெண்டலை பார்த்தீங்கன்னா காயன்று முடிந்து நேரில் தொடங்கணும் அதாவது நேரில் முடிந்து நேரில் மூன்று ரசை வரணும் நேரில் முடிந்து நேரில் தொடங்கினா வெண்சீர் வெண்டலை மூன்று ரசை வந்து நேரில் முடிந்து நிறைனு தொடங்கினா கழித்தலை அப்போ வெண்சீர் வெண்டலையும் கழித்தலை ரெண்டுமே வந்து காயின்னு முடியணும் ஆனால் அதே அசையில் தொடங்கினா அது வெண்சீர் வெண்டலை மாறி நிறையில் தொடங்கினா அது கழித்தலை சரிங்க கடைசி இரண்டு பாருங்கள் கனி என்று தான் முடிய வேண்டும் ஒன்றிய வஞ்சித்தலையும் ஒன்றாத வஞ்சித்தலையும் கனி என்று தான் முடிய வேண்டும் அதில் பாருங்கள் அதாவது கனி முன் நிறை நிறையில் முடிந்து நிறையிலே ஆரம்பித்தால் ஒன்றிய வஞ்சித்தலை நிறையில் முடிந்து நேரில் ஆரம்பித்தால் ஒன்றாத வஞ்சித்தலை இவ்வளவுதாங்க தலை ஏழு வகைப்படும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கோம் இது நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக இது எல்லோருக்குமே புரிகிற மாதிரி எளிமையான ஒரு இலக்கணம் தான் இது நம்ம அடுத்த வகுப்பில் அடுத்த யாப்பி லக்கணத்தில் அடுத்தபடியை நம்ம பார்க்க போகிறோம் நன்றி நன்றி நண்பர்களே நீங்கள் இதுவரை ரசித்து கொண்டிருந்தது உங்கள் தமிழ் சோலை நமது சேனலில் அப்லோட் செய்யும் தமிழ் இலக்கண இலக்கிய வீடியோஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே தோன்றும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள் அப்பொழுது தான் நாங்கள் அப்லோடு செய்யும் தமிழ் இலக்கண இலக்கிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்